பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். கொரோனா நிலவரம் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் ஆலோசனை. திருப்பதி செல்லும் வழியில் சென்னை விமான நிலையம் வந்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் வரவேற்றனர். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தமிழக மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று உறுதி. நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும் போது 100 மீட்டர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நிவர் புயல் எதிரொலி. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உட்பட 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பேருந்து சேவைகள் நிறுத்தம், சிறப்பு ரயில்களும் ரத்து. இனி விரிவான செய்திகள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி ஆகியோருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேட்டறிந்ததுடன் தேவைப்படும் உதவியும் ஒத்துழைப்பும் மத்திய அரசால் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்று முதலமைச்சர்களிடம் உறுதியளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அதன் நகரம் வேகம் குறைந்துள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி கடலோர பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரிடங்களில் அதிக கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும். கடல்நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை
தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். எனவே மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். அடுத்து வரும் இரு தினங்களுக்கு ஓரிரு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திருப்பதி செல்லும் வழியில் சிறப்பு விமானத்தில் இன்று காலை சென்னை வந்தார். விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர். இதையடுத்து அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் ரேணிகுண்டா புறப்பட்டு சென்றார். இன்று திருப்பதியில் வழிபாடு நடத்தும் அவர் மாலை மீண்டும் சென்னை திரும்பி புதுதில்லி செல்கிறார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதித்த மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் நரேந்திர மோடி இன்று காலை ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் தொற்று கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் நாளை நிவர் புயல் கரையை கடப்பதையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்கு உட்பட்ட கீழப்பாலம், சட்டுருட்டி வாய்க்கால், சோழபாண்டி, பெருக வாழ்ந்தான், தென்பாதி ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை மாநில உணவு அமைச்சர் ஆர் காமராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாவட்டங்களிலும் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு 4713 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வசிப்பிடங்களில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருமானூர் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். நாகை மாவட்டத்தில் புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்காக 9 பல்நோக்கு நிவாரண மையங்கள், 22 புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 62 பொது மற்றும் தனியார் கட்டிடங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சிறப்பு அலுவலர் முனியநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது புயல் பாதுகாப்பு எச்சரிக்கை குறித்து ஒலிபெருக்கி மூலம் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தஞ்சை மாவட்டத்தில் 8 பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. புயலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 195 கிராமங்களில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 251 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றன. வருவாய்த்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்.
அடல் எனப்படும் ஆன்லைன் மூலமான அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி பயிற்சி மையங்களை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று தொடங்கி வைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மேம்பாட்டு திட்டத்திற்காக 22 மாநிலங்களில் 46 ஆன்லைன் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் புதிய முயற்சியாக பொறியியல், மேலாண்மை, வாழ்த்திறன் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி அளிக்க இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும், லண்டனை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் இந்த பயிற்சி மையங்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது அளிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு சிறப்பு செய்தி ஒலிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்றிரவு 11 மணி முதல் மணிக்கு ஒருமுறை இந்த சிறப்பு செய்திகள் ஒலிபரப்பாக உள்ளது. நள்ளிரவு 12, 1, 2, 3 ஆகிய நேரங்களிலும், அதிகாலை 4, 5 ஆகிய நேரங்களிலும், காலை 6 மற்றும் 7 ஆகிய நேரங்களிலும் சிறப்பு செய்திகள் ஒலிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின்போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறவுள்ளன. உமாங் செயலி உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் அதன் சர்வதேச செயல்பாடுகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சர்வதேச அளவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த செயலி மத்திய வெளியுறவுத்துறை ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மாணவர்கள், இந்திய வம்சாவளியினர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆகியோருக்கு சர்வதேச செயலியின் பயன்கள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்திய ஆட்டோமொபைல் துறையை முன்னெடுத்து செல்லும் முயற்சியாக மத்திய அரசு 69,000 பெட்ரோல் நிலையங்களில் மின்னணு சார்ஜிங் மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். ஆட்டோமொபைல் துறையின் ஒருங்கிணைந்த அரசின் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதம் இல்லாத நிலையை ஏற்படுத்துவது குறித்த 6வது சுற்று பேச்சுக்களை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் நேற்று இணையதளம் மூலமாக நடத்தின. அணுசக்தி, ரசாயன உயிரி ஆயுதங்கள் மற்றும் பாரம்பரிய ஆயுதங்கள் போன்றவை இல்லாத நிலையை உருவாக்குவது குறித்தும், உலக நாடுகளின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட இருதரப்புக்கும் பலன் அளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அப்போது விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 December 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும், மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள்.
தென்காசி மாவட்டத்தில் கடனா அடவி நயினார் கோவில் ராமநதி மற்றும் கருப்பாநதி நீர்த்தேக்கங்களிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பிசானா சாகுபடிக்காக 125 நாட்கள் அதாவது இம்மாதம் 26 தேதி முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 30 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து கடிதம் வழங்கினார். அந்த கடிதத்தில் மாநில அமைச்சரவையின் பரிந்துரையினை ஏற்று 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டுமென்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதிமாறன், ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறவும் கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் வேல் யாத்திரை நடைபெறுவதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தியவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டும் வகையில் பிஜேபி இந்த யாத்திரையை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழர்கள் கொண்டாடும் முக்கிய நிகழ்வான தைப்பூச விழாவன்று அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். நிவர் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிவர் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் பயின்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் பயில தேர்வாகியுள்ள 3 மாணவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மா சுப்பிரமணியன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தாகூர் மருத்துவக் கல்லூரியில் வாய்ப்பு பெற்றுள்ள அபிகெயில் மற்றும் ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்காக தேர்வாகியுள்ள சரண்யா, ஜெயபிரதா ஆகிய 3 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதற்கு வசதியாக அந்த 3 ஆண்ட்ராய்டு மொபைல் போனும் பரிசாக வழங்கப்பட்டது. ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் ஓய்வூதியர்கள் சான்றிதழை அளிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த அவகாசம் 2021 பிப்ரவரி 28 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் பொது நிர்வாகம் ஓய்வூதியத்துறை அறிவித்துள்ளது. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில சிறப்பு ரயில்களை ரத்து செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்கள் இன்றும் நாளையும், திருச்சி சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்கள் நாளை மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் உயர்ந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஒரே நாளில் 42,314 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 86,04,955 அதிகரித்துள்ளது. புதிதாக 480 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 134,218 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1,904 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், புதிதாக 1,624 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை பாதிக்கப்பட்ட 7,71,619 பேரில் 7,47,754 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 12,245 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,622 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 482 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,95,33,146 உயர்ந்துள்ளது. 4,11,73,110 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததாகவும், 14,02,312 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். மசூதிகளில் உள்ள இமாம் போன்ற நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னர் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத தலைவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மசூதிகளில் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டுமென அந்நாட்டு மத விவகாரங்களுக்கான அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத ரீதியான விஷயங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்களை இமாம் உள்ளிட்டோர் தெளிவான விளக்கங்களுடன் எடுத்துக் கூற வேண்டுமென்றும் அனைத்து மசூதிகளிலும் இந்த சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டுமென்றும் பங்களாதேஷ் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலகளவில் பயங்கரவாதம் மிகப்பெரிய சவாலாக ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவுறுத்த முன்வர வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடனுக்கான சான்றிதழை மிச்சிகன் மாகாண நிர்வாகம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதைய அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவருக்கு இந்த அறிவிப்பு பின்னடைவாக அமைந்துள்ளது. மிச்சிகன் மாகாணத்தின் தேர்தல் முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்தது. நீதிமன்றம் வரை டிரம்ப் சென்றபோதிலும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக மிச்சிகன் அறிவித்திருப்பது டிரம்பிற்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா நிலவரம் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் ஆலோசனை. திருப்பதி செல்லும் வழியில் சென்னை விமான நிலையம் வந்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் வரவேற்றனர். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று உறுதி. நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும்போது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நிவர் புயல் எதிரொலி. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உட்பட 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பேருந்து சேவைகள் நிறுத்தம். சிறப்பு ரயில்களும் ரத்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.